So good evening students. Today we want to see 9th standard maths. ஒன்பதாவது மேத்ஸ்ல தகு உட்கணம்ங்கிற டாபிக் பார்க்குறோம். சென்ற வகுப்புல வந்து நம்ம என்ன பார்த்தோம், உட்கணம்ங்கிற டாபிக் பார்த்தோம். இப்போ தகு உட்கணம் அப்படிங்கறத பார்க்கணும். தகு உட்கணம் அப்படிங்கிறது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரையறை படுத்தினா ஈஸியா இருக்கும். எஸ் என்ன, 1, 2, 3, 4. ஒய் என்ன கொடுத்துக்கு, 1, 2, 3, 4, 5. இப்போ ஒய்ல பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒரு உறுப்பு அதிகமா இருக்கு. அப்போ ஒய் தான் சூப்பர் செட், ஒய் வந்து மிகை கணம். ஸோ ஒயில அதிகப்படியா இருக்கும், எக்ஸ்ல அதை விட ஒரு எலிமெண்டாவது குறைச்சலா இருக்கும், ஒரு உறுப்பாவது குறைச்சலா இருக்கும். அப்ப இந்த எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், இதனுடைய தகு உட்கணம். இது உட்கணம், ஆக்சுவலா நம்ம வந்து உட்கணம் வரையறைப்படி இதை உட்கணம்னு சொல்லுவோம். பட் ஒரு உறுப்பாவது கம்மியா இருக்கிறப்போ இதை வந்து தகு உட்கணம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த தகு உட்கணத்துக்கு இங்க வரையறை கொடுத்துருக்கு. எக்ஸ் வந்து ஒயினுடைய உட்கணமாக அமைகிறது, மற்றும் எஃப் நாட் ஈக்குவல் டு ஒய். எக்ஸும் ஒய் சமமா இருக்கா, இல்ல. ஏன்னா இங்க 4 உறுப்பு இருக்கு, இங்க 5 உறுப்பு இருக்கு. அதுதான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் எக்ஸ் ஆனது ஒய்யின் தகு உட்கணம். இந்த தகுன்ற வார்த்தை வந்து ரொம்ப கவனமா படிக்கணும். உட்கணம் அப்படிங்கிறது சாதாரணமா அது இது வந்து உட்கணம்னு சொல்லலாம். இது ஆக்சுவலா இது வந்து உட்கணம், பையனுடைய உட்கணம். ஆஸ் வெல் அஸ் தகு உட்கணம், ஸ்பெஷல் நேம் வந்து தகு உட்கணம். ஏன் அப்படின்னா இதுல ஒரு உறுப்பு குறைவாக உள்ளது. வயிறு உள்ள உறுப்பை விட ஒரு உறுப்பு குறைவாக இருக்கும் பொழுது இது தகு உட்கணம். சரி, மீன்ஸ் இங்க நம்ம வந்து 1, 2, 3 இருக்கு. இது வந்து வயிறுடைய உட்கணம். வயில இந்த 1, 2, 3 இருக்கா, இங்கேயும் இருக்கு. அப்போ இத தகு உட்கணம் நம்மளால சொல்ல முடியாது, இது தகு உட்கணம் அல்ல. ஏன் அப்படின்னா தகு உட்கணத்தினுடைய வரையறை இதை விட ஒரு எலிமெண்ட் கம்மியா இருக்கணும். இங்க எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை விட ஒன்னு குறைச்சலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது தகு உட்கணம். இது வந்து ஜஸ்ட் உட்கணம், இதை நம்ம சாதாரணமா உட்கணம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இது எப்ப தகு உட்கணம் ஆகும்னா 1, 2, 3, 4 உறுப்புகள் வர்றப்ப தகு உட்கணம் ஆகும். ஸோ தகு உட்கணம் என்பது இந்த செட்டு ஒயில எத்தனை உறுப்புகள் உள்ளதோ அதை விட ஒரு உறுப்பு கம்மியா இருக்கணும். சப்போஸ் இங்க 5 உறுப்பு இருக்கு இல்லையா, இப்போ ஒன்னா கழிச்சீங்கன்னா 4 உறுப்புகள் வந்து இந்த இடத்துல வரணும். அப்படி இருக்கிறப்பதான் இந்த தகு உட்கணம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து வெறும் உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதனுடைய சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஸோ அந்த தகு உட்கணத்துக்கு ஒரு உதாரணமா இதை பார்க்கறோம். எக்ஸ்ல ஒரு செட் இருக்கு, ஒயின் இன்னொரு செட் இருக்கு. இது வந்து சூப்பர் செட், மிகை கனம். ஏன்னா அதிகப்படியா உறுப்புகள் இருக்கு, அதிகப்படியா இருக்கிறதுனால அந்த பெரிய செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஒவ்வொரு கணத்திலையும் நமக்கு இந்த நல் செட் வந்து ஒரு உட்கணம் ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப இதுக்கு நம்ம என்ன பெயர் கொடுக்கலாம், உட்கணம். ஒய்யின் உட்கணம், ஒய்யின் உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஏ, இந்த ஏ இது இருக்கு. அப்போ இத வந்து ஒய்யின் உட்கணம், இந்த எத்தில் உள்ள இந்த உறுப்பு வந்து ஒய்யனுடைய உட்கணம். இந்த பி இங்க இருக்கு, அப்போ என்ன எழுதலாம், ஒய்யின் உட்கணம். இந்த இந்த உறுப்புகள் அனைத்து எஃப்ல தான் இருக்கு. இந்த ஏபி, இந்த ஏபி எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதையும் எப்படி எழுதலாம், ஒய்யின் உட்கணம். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், தகு உட்கணம். இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் உட்கணத்துக்கும் தகு உட்கணத்துக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இந்த ஏபிங்கிறது இங்க இருக்கு, இதுலயும் இருக்கு, இந்த சி வந்து இங்க வரல. அப்ப ஒரு உறுப்பாவது குறைஞ்சபட்சம் கம்மியா இருக்கும். அப்ப இந்த ஏபி அப்படிங்கறது நம்ம என்ன சொல்றோம், இந்த ஒய்யனுடைய தகு உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஏபிங்கிறது என்ன, இது வந்து செட் எஸ். ஸோ எஸ் என்பது ஒய்யின் தகு உட்கணம். ஸோ இங்க என்ன இருக்கோ அது அப்படியே லாஸ்ட் ஸ்டெப்ல இங்க வந்துடணும். அப்படி வந்தா மட்டும்தான் அதை தகு உட்கணம்னு சொல்லுவோம். இல்ல ஒண்ணு குறைச்சலா வந்தா, இப்ப ஏ விட்டுட்டு பி வந்திருக்கு, பி விட்டுட்டு ஏ வந்திருக்கு,
இல்ல நரிசத்து வந்திருக்கு. அப்படி வரப்ப இதெல்லாம் வந்து தகு உட்கணம் அல்ல. இந்த லாஸ்ட் என்ன இருக்கோ அது அப்படியே வர்றப்பதான் நம்ம என்ன பேர் கொடுக்கணும் புதுசா தகு உட்கணம் சொல்லி சொல்றோம். தகு உட்கணம்னா இந்த செட் இட்செல்ஃப், இது வந்து தகு உட்கணம். எதனுடைய தகு உட்கணம்? ஒய்யினுடைய தகு உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் வி சீ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பார்த்தோம்னா இங்கே தகு உட்கணமானது குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது குறைவாக இருக்கும். இந்த புக்கில் இருக்கிற அதே கருத்து தான் அப்படியே இருக்கு. தகு உட்கணம்னா குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது குறைவாக இருக்கும். இங்கே ஏபிசி, இங்கே ஏபிசிடி ஒரு உறுப்பு இங்கே அதிகமாக இருக்கும். வயில வந்து ஒரு உறுப்பாவது அதிகமாக இருக்கணும், எக்ஸில் ஒரு உறுப்பாவது குறைவாக இருக்கணும். அப்போ தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம், தகு உட்கணம் அப்படின்னு சொல்ல முடியும். தகு உறுப்புனா ஒரு உறுப்பாவது குறைஞ்சு குறைச்சலா இருந்தால்தான் தகு உட்கணம். எந்த ஒரு கணமும் அந்த கணத்திற்கு தகு உட்கணம் ஆகாது. ஏன்னா இப்போ எக்ஸ் இருக்கு, ஏபிசின் இருக்கு, இந்த எக்ஸே திரும்ப தகு உட்கணமாக அமையாது. இதை வந்து தகு உட்கணம் அப்படின்னு சொல்ல இயலாது. தகு உட்கணம் அல்ல. ஏன் அப்படின்னா தகு உட்கணனுடைய வரையறை என்ன? ஒரு உறுப்பாவது குறைஞ்சு குறைவாக இருந்தால் தான் அது தகு உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதே எலிமெண்ட்டு இங்கே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது தகு உட்கணம் அல்ல. அடுத்தது வெற்றுக்கணம் தனக்குத்தானே தகு உட்கணம் ஆகாது. ஏன்னா இது வந்து வெற்றுக்கணம். தகு உட்கணத்தினுடைய வரையறை, இதற்கு சமமாக இன்னொரு கணம் இருக்கணும், ஒரு உறுப்பு வந்து கம்மியா இருக்கு இருக்கவே அது விட்டுருக்கலாம், திரும்ப அதுல ஒரு உறுப்பு குறையணும் அப்படின்னு சொன்னா அது வந்து லாஜிக்கலா நமக்கு பொருந்தாது. ஸோ தகு உட்கணம் விட்டுக்கணமானது தனக்குத்தானே தகு உட்கணமாக அமையாது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த தகு உட்கணம் அப்படிங்கறத பார்த்தோம். இதை சார்ந்த கணக்குகள் வந்து அடுத்த வீடியோல பார்த்தோம். தேங்க்யூ.